ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சீனாக்காரன் சின்ன பின்னமா போய் கிடக்கிறான், அமெரிக்காக்காரன் அதிர்ச்சியா கிடக்கிறான், இத்தாலிக்காரன் இடிஞ்சு போய் கிடக்கிறான், கத்தார்காரன் கதறிட்டு கிடக்கிறான், ஆனா தமிழ்நாட்டுக்காரன் மட்டும்தான் கொரோனா வைரஸை கலாச்சி மீம் போட்டுட்டு கிடக்கிறான் அப்படிங்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை. சோ கொரோனா வைரஸ் வந்ததுல இருந்து ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம மீம் கிரியேட்டர்ஸ். ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா கொரோனா வைரஸ்க்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற சேஃப்டி பிரிகாஷன்ஸோட மீம் போட்டுக்க இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா கொரோனா வைரஸை கலாச்சி கதற கதற கலாச்சி வந்து மீம் போட்டுக்க சொல்றாங்க கொரோனா வந்து செத்துருவடா மூதேவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான மீமை வந்து பார்த்தேன், நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து 31ஆம் தேதி வரைக்கும் வந்து விடுமுறை விட்டுருக்காரு நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க 10th 12th எழுதுறவங்க அது மட்டும் கிடையாது, யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் உண்டு. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் ஆகல, ஆனா ஸ்கூல்ஸ் வந்து 31ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதுற போறவங்க வந்து தயவு செஞ்சு சேஃப்டி பிரிகாஷன்ஸோட போங்க, சேஃப்டியா போங்க, மாஸ்க் இதெல்லாம் வந்து போட்டுட்டு போங்க. ஸோ மாஸ்கை பற்றிய சில புரிதல்கள் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாருமே மாஸ்க் போடணுமா அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. யார் யாரெல்லாம் மாஸ்க் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தும்மல் இருமல் சளி இருந்துச்சு அப்படின்னா அவங்க மூலமா இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில அவங்க எல்லாமே வந்து மாஸ்க் போடுங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ நம்மனால வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து பரவக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்காவது சளி காய்ச்சல் இருமல் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கலாம் வந்து மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுருங்க கட்டாயமாக. பொது இடங்களுக்கு போறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த ஒரு குறிப்பிட்ட காலம். ஸோ அதனாலதான் வந்து நிறைய இடத்துல வந்து தியேட்டருக்கு வந்து கூட்டம் நிறைய வரும் அப்படிங்கறதுனால வந்து தியேட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நிறைய செய்தி வந்து பார்க்க முடியுது. ஸோ கொஞ்சம் வந்து விழிப்புணர்வா இருக்க வேண்டியது வந்து நம்முடைய கடமை. கொஞ்சம் வேடிக்கை விளையாட்டு இருக்கலாம், அதே சமயத்துல வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.